அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு தலைக்கு மேல் கத்தி. பிரிட்டன் கொரோனா அதிக மரணம் என்னவென்று காணலாம் வாருங்கள். அமெரிக்க அதிபரை 25ஆம் சட்டத்தை பயன்படுத்தி உடனே பதவி நீக்க வேண்டும் என்ற தீர்மானம் வெற்றி. ஆதரவு 221, எதிர்ப்பு 205. அமெரிக்க காங்கிரஸ் கட்டிடத்துக்குள் ஆயுததாரர்கள் நுழையலாம் என்ற அச்சத்தில் பெருந்தொகையான படைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுடைய நியூயார்க் சிட்டி டொனால்டு ட்ரம்பினுடைய நிறுவனங்களுடன் செய்த ஒப்பந்தத்தை நிராகரித்து பத்திரங்களை கிழித்து வீசியது. இங்கிலாந்தில் இரண்டாவது உலக யுத்தத்தின் பின்னதாக கொரோனாவினால் பெரும் மரணம், பெரும் அதிர்ச்சி செய்தி. சரி, இப்போது நிகழ்ச்சிக்கு போகலாம். அமெரிக்க அதிபருடைய அதாவது டொனால்டு ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்டிடத்துக்குள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக 221 பேரும் எதிராக 205 பேரும் வாக்குகள் அளித்துள்ளனர். இதன் மூலம் அமெரிக்க அதிபரை உடனடியாக பதவி நீக்கலாம் என்கின்ற முதலாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இதை பரிந்துரை செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த சபைக்கு தலைவராக இருக்கின்ற அமெரிக்காவுடைய உப அதிபர் மைக் பென்ஸ் அதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் மைக் பென்ஸ் பின்வரும் காரணங்களை கொண்டு அதை நிராகரித்திருக்கின்றார். அதில் ஒன்று, அமெரிக்காவுடைய அடிப்படை சட்டத்திற்கு இந்த தீர்மானம் பெருமை தருமா? இரண்டாவது, நாட்டின் தேசிய விருப்பத்திற்கு இது நன்மை தருமா? மூன்றாவது, நாடு சூடாகியுள்ள நிலையில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் நாடு மேலும் வெடித்து சிதறாதா? ஆகவே இந்த விவகாரத்தை தடை செய்கிறேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபரை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான விசாரணை இருக்கின்றது. இப்போது அதற்கான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வாக்களிப்பும் நடைபெற்றிருக்கின்றது. அந்த விவாதம் வருவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய செனட் சென்று அங்கு 1/3 பெரும்பான்மை பெற வேண்டும். 1/2 பெரும்பான்மை பெற வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது செனத்தின் பலம் இரு தரப்பிற்கும் 50-50 இருக்கின்றது. மேலும் 17 பேர் அதிபருக்கு எதிராக திசை திரும்புவதாக இருந்தால் அமெரிக்க அதிபர் பதவி விலகியே ஆக வேண்டும். பின்னர் நீதிமன்றத்தில் நிறுத்தியே ஆக வேண்டும். நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிப்பார்கள், வழக்கும் வந்துவிடும். ஆனாலும் கூட ஜோ பைடன் ஆட்சியில் 100 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற கருத்தும் நிலவுகிறது. காரணம், அவருடைய ஆட்சிக்கு இது ஒரு கருமை நிழலை ஏற்படுத்தி விடலாம் என்ற கருத்தும் இருக்கின்றது. போர்க்காலத்தில் நடைபெறுவது போல அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கட்டடத்துக்குள் பெருந்தொகையான படையினர் இப்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் படுப்பதற்கு இடமில்லாமல் காங்கிரஸ் கட்டடத்துக்குள் வெற்றிடமாக இருக்கும் மண்டபங்களில் கொத்து கொத்தாக படுத்திருக்கிறார்கள். புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. நாட்டில் பல பாகங்களில் இருந்தும் இவ்வாறு பாதுகாப்பு படையினர்கள் வரவழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தற்காலிக பணியாளர்கள் மேலும் படைப்பயிற்சியில் ஈடுபடுவார்கள். தற்கால பணியாளர்கள் படைப்பயிற்சியாளர்களும் நியமிக்கப்படுவார்கள். மொத்தம் 15,000 பேர் வரை காங்கிரஸ் கட்டிடத்தில் நிறுத்தப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம், வருகின்ற தை மாதம் 20ஆம் தேதி ஜோ பைடன் பதவியேற்கும் வைபவத்தில் பலர் ஆயுதங்களுடன் நுழையலாம் என்று FBI போலீஸ் பிரிவுகள் தெரிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இவர்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அமெரிக்க அதிபருக்கு எதிராக சிறப்பு விசாரணை நடைபெற வேண்டும் என்ற விவாதம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இவருடைய ஒத்துழைப்பு அங்கு படைகள் நிற்பது அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. வரும் நாட்களில் மேலும் பலர் வந்து சேர இருக்கின்றார்கள். இதற்கு இடையில் அமெரிக்க அதிபருக்கு எதிரான காய்கள் தொடர்ந்து நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நியூயார்க் சிட்டி மேயர் அமெரிக்க அதிபருடைய நிறுவனத்திற்கு மொத்தம் 3 பணிகள் வருடாந்தரம் வழங்கப்பட்டதாகவும் இதற்காக 17 மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இப்பணத்தையும் அமெரிக்க அதிபருடைய நிறுவனம் இழக்கின்றது. காரணம், அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கட்டடத்துக்குள் நுழைந்த வன்முறையாளர்களால் அவருடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவித்திருக்கின்றார். இதுபோல உலகத்தில் பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு அரசியல்வாதிகள் அனுப்புகின்ற பணத்தை நிறுத்தி வைப்பதாக டென்மார்க்கின் மருந்து உற்பத்தி நிறுவனமான நோவா நோடிஸ் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இவருடைய நிறுவனம் அதிகமாக குடியரசு கட்சிக்கு மில்லியன் கணக்கில் பணத்தை வழங்கி வருகிறது. இப்போது நிறுத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் நிலையோ இப்படி இருக்க அமெரிக்காவின் முதலாவது நட்பு நாடாகிய பிரிட்டனின் தலைக்கு மேல் வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னதாக மிகப்பெரிய கொரோனா மரணம் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை 6,97,000 பேர் மரணமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2020ஆம் ஆண்டு முதல் 11 மாதங்களில் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. 2வது உலக மகா யுத்த காலத்தில் 1939 முதல் 1940 வரையிலான காலப்பகுதி
பகுதியில் மரண வீதம் 17% இருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் கொரோனா காலத்தில் மரண வீதமானது 14% வீதமாக உயர்வாக காணப்படுகின்றது. எனவே இரண்டாவது உலக மகா யுத்தத்தை விட இது அதிக மரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரிட்டன் மரணங்களை பார்த்தால் 85,000 மரணங்கள் அதிகமாக இருந்திருப்பதாக 2020 புள்ளி விவரம் காட்டுகிறது. மேலும் 1 மில்லியன் மக்களுக்கு மரணிப்போரின் எண்ணிக்கையை பார்த்தால் உலகத்தில் முதலாவது இடத்தை பிரிட்டன் பிடித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 24 மணி நேரங்களில் 57,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. மிகவும் கடினமான சூழ்நிலையில் பிரிட்டன் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய அதிபருடைய நேரடியான எதிரி நவால்னிச், இவர் ரஷ்யாவில் புலோனியம் விஷம் வைக்கப்பட்டு ஜெர்மனிக்கு கொண்டு வரப்பட்டு உயிர் தப்பியது தெரிந்தது. ரஷ்ய அதிபருடைய உளவு பிரிவினரே தனக்கு விஷம் கொய்த்தார் என்றும் இவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். அதைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக பல தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருந்தது. இந்த நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அவர் ரஷ்யாவிற்கு திரும்ப இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு இவர் திரும்புவதாக இருந்தால் புட்டின் நிர்வாகம் பழைய வழக்குகளை காரணம் காட்டி அவரை விமான நிலையத்திலேயே கைது செய்ய தயாராக உள்ளது. இது பற்றி அவரிடம் கேட்டபொழுது புட்டின் நிர்வாகம் மேலும் பல புதிய வழக்குகள் தனக்கு எதிராக போடலாம், ஆனால் ரஷ்யா தான் பிறந்தவன், மாஸ்கோ தான் நான் பிறந்த இடம், நான் ரஷ்யாவையும் மாஸ்கோவையும் விரும்புகிறேன், ஆகவே என்னுடைய தேசத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும், இத்தகைய விவகாரம் குறித்து அச்சம் ஏதும் எனக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆகவே அவர் எதை சந்திக்கப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற உகாண்டா என்கின்ற நாட்டை நினைக்கும் போதெல்லாம் இடியமீன் என்பவரே அனைவரின் ஞாபகத்திற்கு வருவார். இப்போது அந்த நாட்டில் மிக சூடான நிலையில் நாளை அதிபர் தேர்தல். இந்த தேர்தலில் ஜமாக்கா பாடல்களை பாடி வருகின்ற பொபி வைன் என்ற 38 வயது இளைஞர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், உகாண்டாவுடைய இப்போதைய அதிபர் ஜாவரே மூசுவானி தொடர்ந்து நீண்ட காலமாக பதவியில் இருக்கின்றார். 35 வருடங்கள் அவர் அதிபர் பதவியில் இருக்கிறார். அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கின்றது, 75 வயதுக்கு மேல் ஒருவர் பதவியில் இருக்கக்கூடாது என்று. அதன் பின்னர் இவர் அந்த சட்டத்தை மாற்றி இப்போது 76வது வயதிலும் தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதனால் தான் இவரை மக்கள் வெறுக்கிறார்கள். ஊழல், மனித உரிமை மீறல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவருடைய ஆட்சிக்கு எதிராக முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ரகைஜ் என்று கூறப்படுகின்ற ஜமாக்கா பாடலை பாடி வருகின்ற இந்த இளைஞர் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தம் 10 பேர் இந்த ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். உகாண்டா நாடு 44 மில்லியன் மக்களை கொண்டதாகும். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் ஸ்ரீலங்கா சென்று வந்த பின்னர் அந்த நாடு ஒரு சூடு பிடித்திருக்கிறது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் 18 மில்லியன் யூரோக்களை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கியிருக்கிறது. இதற்கான காரணம், நீதிமன்றங்களை உறுதியாக வைத்திருந்தல், இயற்கை தரமான உணவுகளை ஏற்றுமதி செய்தல், இயற்கையை பசுமையாக வைத்திருத்தல் என்பதற்காக இந்த பணம் வழங்கப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது. ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் கொரோனா காரணமாக 3.9% சுருக்கமடைந்து விட்டது. 71% உல்லாச பயணிகள் வருகை இல்லாமல் போய்விட்டது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் தள்ளாட்டமான ஒரு நிலையில் இருக்கின்றது. மறுபுறம் கொழும்பு துறைமுகத்தில் கிழக்கு பகுதியில் இருந்து இந்தியா ஜப்பான் இரு நாடுகளிடையே 49% ஸ்ரீலங்காவுக்கு 51% உரிமையாக கொண்ட ஒரு களஞ்சிய அமைப்பு உருவாக்குவதற்கான பணிகளை ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் கையெழுத்திட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கொழும்பு பகுதி துறைமுகத்தை தாம் தாரைவாக்க தயார் இல்லை என்று ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் கூறியிருக்கின்றார். சீனா கொங்கங்கை 99 வருடங்கள் பிரிட்டனுக்கு எழுதி கொடுத்ததனால் வந்திருக்கும் ஆபத்துகளை பார்த்த பின்னரும் இந்தியாவினுடைய அதிர்ச்சியை சம்பாதித்திருக்கிறது. கவனிக்கத்தக்கது. மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.